ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது கூட்டுறவு சங்கத்தில் என்னமா ரெக்ரூட்மெண்ட் அவைலபிள் இருக்குது, அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி உடனே போடணும் அப்படின்ட்டு தெரிஞ்சிக்கலாம். கூட்டுறவு சங்கத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பற்றி பார்க்க இருக்கிறோம். அண்ட் இதற்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 11 மார்ச் அன்றைக்கி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதற்கான நோட்டிஃபிகேஷனும் தனியாக கொடுத்து இப்போ வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் உதவியாளர் மற்றும் எழுத்தருக்கான வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே வேகன்சி அவைலபிள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போன்று சம்பளம் வந்து 10,000 ரூபாயிலேருந்து 54,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து வேகன்சி ஓவராலாக 28 வேகன்சி அவைலபிள் இருக்குது. அதுவுமே இன்னும் புரட்ச வழியாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே போன்று மொத்த வேகன்சி 28 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கடைசி தேதியும் இங்கே கொடுத்துருக்காங்க. எழுத்து தேர்வும் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட் எல்லாமே இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட் வந்து கன்ஃபார்மாக வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதே போன்று ஆதி திராவிடருக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, மற்றவங்களுக்கு ஓசிக்கு மட்டும் 30 வரைக்கும் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்விக்கு தகுதி ஏதேனும் ஒரு பட்ட படிப்பு படித்திருக்க வேண்டும், ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வந்து கூட்டுறவு பயிற்சியும் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு பயிற்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இதற்கு அதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கூட்டுறவு பயிற்சிக்கு எப்படி யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதற்கு விண்ணப்ப கட்டணம் உண்டுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்முக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது, ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸும் இருக்குது, 250 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதற்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனும் அவைலபிள் இருக்குது. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து இப்போவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆன்லைன் வழியாக தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் வழியாக நம்ம ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து முதல்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கே கேட்டிருக்க ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஒரு ஸ்டெப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல. அதே போல் நேர்காணலில் வந்து என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவு செய்யப்படும் முறை அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி முடிச்சுட்டு ப்ளஸ் வந்து கூட்டுறவு பயிற்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ட்ரை பண்ணலாம். இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஆண்கள் பெண்கள் அனைத்து மாவட்டத்திலும் வந்து அப்ளை பண்ணலாம். பெரம்பலூர் மாவட்டத்தை மட்டும் சேர்ந்தவர் கிடையாது, அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவரும் இதற்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, குவாலிஃபைடாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.